இந்த நாள் வரவே கூடாதுன்னு நினச்சோம் பட் வந்துருச்சு. ரஷ்யா உக்ரைனோட ஏர்பேசஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் இது நடக்கிறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ரஷ்யா அவங்களோட ட்ரூப்ஸ்லாம் உக்ரைன் பார்டருக்குள்ளே அனுப்பிச்சு பீஸ்ஃபாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பட் உக்ரைனுக்கு வந்து இது ஒரு இடத்துல இல்லை, நீங்கள் வந்து நாங்கள் வந்து இண்டிபெண்ட் கண்ட்ரியாக இருக்கிறது வந்து நீங்கள் மதிக்கவே இல்லை, எங்களுக்கு உங்கள் கூட வரத்துக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் உக்ரைனில் ரெண்டு டவுன் ரொம்ப ரிபெலியஸாக இது எங்களுக்கு வந்து ரஷ்யா கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்க ரஷ்யா கூட ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே தான் ஒரு மேஜர் டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அந்த ரெண்டு டவுன் வந்து இப்போ அவங்க கூட ஜாயின் பண்ணதுனால இப்போ ஈஸியாக அவங்க ரஷ்யன் ட்ரூப்ஸ் போய் அங்கே வந்து தாக்குதல் நடத்தலாம். அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உக்ரைன் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு, ரஷ்யா அவங்களோட ஏர்பேசஸ் அண்ட் ஆல்சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ உக்ரைனில் சில பிளேசஸில் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சத்தம் எல்லாம் கேட்டிருக்கு, வெடி சத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிலைமை போயிட்டு இருக்கு. ரொம்ப டென்ஷனான ஒரு ஜோனில் தான் நம்ம இருந்துட்டோம். யூஎன் சீஃப் போயிட்டு ரஷ்யாவோட பிரசிடென்ட் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. இந்த மாதிரி ரஷ்யன் ட்ரூப்ஸ் எல்லாம் உக்ரைன் பார்டர்லேருந்து நீங்கள் திருப்பி எடுத்துக்கோங்க, பீஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் புட்டின் அதை வந்து கேட்ட மாதிரி இன்னும் தெரியல, ஏன்னா மிசைல்ஸ் இன்னும் வெடிச்சுட்டே தான் இருக்குது, ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன் போய்கிட்டே தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளை விட நம்மளுக்கு வந்து இது வந்து வெறும் கண்டென்ட், ஒரு வீடியோன்ட்டு தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். பட் அங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து இது வந்து லைஃப் ஆர் டெத் அப்படின்ற ஒரு மொமெண்ட். அங்கே வெடிசத்தை கேட்டுகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ எப்படி அவங்க வந்து இதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல. பியர் ப்ரெஷர் அண்ட் டென்ஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்ம ஃபுட் கிடச்சதா, ஷெல்டர் இருக்கா ப்ராப்பராக, எவ்வளோ டிஸ்ட்ராய் ஆயிருக்கு, எவ்வளோ ஆக்சுவல் டெத் கவுண்ட், இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. இன்னும் யாரும் ப்ராப்பர் ஆக்சுவல் இன்ஃபர்மேஷனை வந்து இன்னும் நியூஸுக்கு கொடுக்கல, அங்கங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 people வந்து இறந்து போயிருக்காங்க அண்ட் 9 people இன்ஜுரி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவுக்கும் இதில் வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. இந்தியா இன்னும் எந்த கண்ட்ரியை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லலை. இந்தியா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம், அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்தியா மோஸ்ட்லி ரஷ்யா கூடயும் ஜாயின் பண்ண மாட்டாங்க, யூஎஸ் கூடயும் ஜாயின் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அந்த வீடியோவில் போய் செக் அவுட் பண்ணுங்கள். பட் இந்த இஷ்யூ வந்து இன்னும் பெருசாகாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக முடியட்டும் அப்படின்றத நம்ம இப்போதைக்கு வந்து நம்ம கேட்டுக்கலாம். பிகாஸ் இது வந்து எப்படி செகண்ட் வேர்ல்டு வாரில் நடந்துச்சோ அதே மாதிரி தேர்ட் வேர்ல்டு வார் உண்டாக்குறதுக்கான ஒரு எல்லா விஷயமும் இதில் இருக்குது. ஸோ இது எந்தளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக முடியட்டுமோ அந்தளவுக்கு முடியணும். லெட்ஸ் ஆல் ப்ரே காட் ஆர் லெட்ஸ் ஆல் ஹோப் ஃபார் தட். ஸோ இதோட அப்டேட்ஸ் வந்து திருப்பி வந்துகிட்டே இருக்கும், என்னது புதுசாக வந்துச்சுன்னா. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் தட்ஸ் ஃபார் த வீடியோ கைஸ், வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.